தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதிப்பதற்காக இன்று தொடங்கி அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை 22 நாட்கள் பேரவை நடைபெறவுள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 18ஆம் தேதி பொது பட்ஜெட்டும் 19ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்பட்டன. உறுப்பினர்களின் விவாதத்திற்கு இரண்டு துறைகளின் அமைச்சர்களும் பதிலளித்த நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தது. இந்நிலையில் தமிழக அரசு துறைகளின் மானிய கோரிக்கை மீது விவாதிப்பதற்காக பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கி 10ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று நீர்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. இந்த விவாதத்தின் மீது சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன் புதிய அறிவிப்புகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.